இன்றைக்கி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று நான் சொல்ல போகிறேன். இவர் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு முறை இவர் ஒரு புதிர் போட்டாராம். அது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியதான். அது என்ன புதிர்னு பார்க்கலாமா? அவர் கேட்டிருக்காரு, ஒரு வீட்டில் நான்கு திசைகளுமே தெற்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் ஜன்னலுக்கு வெளியே ஒரு கரடி நடமாடுகிறது, அதன் நிறம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். இதற்கு யாருக்குமே விடை தெரியலையா, எல்லாரும் குழம்பி போய் நின்னாங்களாம். முடிவில் அவரே அந்த கேள்விக்கு பதில் சொன்னாராம். உலகின் உச்சியாக கருதப்படுவது ஆர்க்டிக் அப்படிங்கிற வடதுருவம். அந்த பகுதியில் இருக்கும் வீட்டின் நான்கு திசைகளும் தெற்காகவே இருக்கும். அங்கு துருவக்கரடி அப்படிங்கிற விலங்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் உண்டு. ஜன்னலுக்கு வெளியே நடமாடினால் அது துருவக்கரடியாகத்தான் இருக்க வேண்டும். அதனோட நிறம் வெண்மை அப்படின்னு அற்புதமாக சொன்னாராம். என்ன ஒரு இன்டெலிஜென்ஸ் பாருங்களேன். இவரை மாதிரி விஞ்ஞானி கிடைக்க நாமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா, பாய்.